Hi everyone, Assalamu Alaikum, rahmatullahi wabarakatuh. Welcome back to Nawabi Samayals. Ellarum eppadi irukkeenga? Naan nalla irken. Ellarum nalla irpeenganu namburen. Inshallah ellarum nalla irukka vendum endru Allahta dua seivomaga. Amin amin rabbil alamin. Neethu varaikkum 14 to 15 video paathirpom, thodarndhu paakkuravangalukku puriyum. Innikku 15 to 16th nombudaiya recipe paakkalam. இன்றைக்கி ஜும்மா முபாரக் வெள்ளிக்கிழமை. மதியமே நம்ம லன்ச் ப்ரிப்பேர் ஆகுது. டின்னர் லன்ச்சு சஹருக்கு கைமா கீமா வரும். இன்றைக்கு தேவையான அளவு கீமா 1/2 கிலோ அரைச்சி வச்சாச்சு மிக்சியில். சாந்த மிக்சிலேயே தேங்காய், பொட்டுக்கடலை, நடக்கடலை, பச்சை மிளகா, கசகசா போட்டு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி கீமாவில் கொஞ்சம் சேர்த்தாச்சு உருண்டைக்கு. இப்போ மிச்சத்தை குழம்பு கூட்ட போகிறோம். ஸோ தேங்காய் தண்ணி சேர்த்து குழம்பு கூட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போ வெங்காயத்தை வந்து கீமா உருண்டைக்கு ரெடி பண்ணுறோம். இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நைஸாக அரைக்காமல் கத்தியில் அரைக்கிற மாதிரி க்ரஷ் பண்ணி நம்ம மிக்சிலேயே 2 ஓட்டு ஓட்டினோம்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ அதை வந்து கீமாவில் சேர்த்தாச்சு. இப்போ குழம்பு கூட்டுறதுக்கு மல்லி புதினா சேர்த்தாச்சு, கீமாவுக்கும் கொஞ்சம் சேர்த்தாச்சு. இப்போது குழம்புக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி வெங்காயம் பேஸ்ட்டு அது எண்ணெயில் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்தாச்சு. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு தக்காளி மீடியம் சைஸ் 2 கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் அது வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். ஸோ உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்து நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச மசாலாத்தூள், கறி மசாலாத்தூள் சேர்க்க போகிறோம். இப்போ திண்டுக்கல் பிரியாணி மசாலா வேணும்னா இந்த நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள். இன்ஷால்லா கொரியர் மூலம் அனுப்பப்படும். இப்போ மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், மல்லித்தூள், சோம்புத்தூள், மிளகாத்தூள், திண்டுக்கல் பிரியாணி மசாலாத்தூள் அதையும் சேர்த்து குருமாவுக்கு தேவையான அளவு சேர்த்து நம்ம வதக்கியாச்சு. வதங்கினதுக்கப்புறம் கூட்டின குருமாவை அதில் ஊற்றி அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம சேர்த்தாச்சு. ஸோ அதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதி வந்து நம்ம உடச்சி விடணும். 2-3 தடவை கொதி வரும். அந்த கொதியை நல்லா உடச்சி விட்டோம்னா குருமா வந்து நமக்கு நைஸாக கிடைக்கும். கொதியை உடைக்க விடாமல் இருந்தோம்னா திப்பி திப்பி ஆயிரும். இப்போ அடுத்து வந்து கீமா உருண்டைக்கு ரெடி பண்ணலாம். இப்போ கறி மசாலாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு சேர்த்து உருண்டை பிடிக்கிறதுக்கு அது நல்லா ஒன்றா கலந்து எடுத்துக்குவோம். இப்போ நல்லா ஒன்றா கலந்து எடுத்தாச்சு. அதை உருண்டை போட்டு வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு பிரியாணி மசாலா, திண்டுக்கல் பிரியாணி மசாலா வேணும்னா இந்த நம்பருக்கு ஆர்டர் போடுங்க. இன்ஷால்லா கொரியர் மூலம் அனுப்புவாங்க. வீட்லேயே தயாரித்தது முதல். இப்போ கொதி உடைச்சதுக்கப்புறம் குருமா ரெடி ஆகிட்டு இருக்கு. உருண்டை ரெடியாக குழாட்டி குருமாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதில் வந்து நம்ம உருண்டையை ஒவ்வொன்றா போடுவோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இப்போ ஒவ்வொரு உருண்டையாக நம்ம சேர்த்துக்கிறோம். எல்லா உருண்டையும் சேர்த்ததுக்கப்புறம் 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு உருண்டையை வேக விடுங்க. அப்போ தான் உருண்டை வந்து உங்களுக்கு உடையாமல் கிடைக்கும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் நம்ம 10 மினிட்ஸ் வச்சு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி தூக்கி ஆட்டி விடணும். அப்போ தான் உருண்டை எல்லா சைடும் ஒரே மாதிரி ஈவனாக வேகும். இப்போ 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் உருண்டை நமக்கு உடையாமல் பெர்ஃபெக்டான முறையில் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு உருண்டை குழம்பு செய்யுங்க. எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ மதிய லன்ச்சுக்கு வந்து நோம்பு வைக்காதவங்களுக்கு அன்னைக்கு குஸ்கா செஞ்சு அதுக்கு சைடு டிஷ் வந்து குருமா, பீஃப் கீமா உருண்டை குழம்பும், பீஃப் ஃப்ரை உருண்டையும் நம்ம எடுத்துருக்கோம். அதோடு சேர்த்து ஆனியன் சேர்த்தாச்சு. ஸோ நோம்பு வைக்காதவங்களுக்கு அன்றைய லன்ச் மேடும் முடிஞ்சிருச்சு. இன்ஷால்லா நம்ம 15th நோம்புடைய இஃப்தார் மெனுவை பார்க்கலாம். தண்ணி, உப்புக்கல், பேரிச்சம்பழம். நாம் உப்புக்கல் இல்லாமல் நோம்பு திறக்கக்கூடாது. நான் இது டெய்லி ஃபாலோ பண்ணுறது தான். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ அதோடு சேர்த்து திராட்சைப்பழம், ஆரஞ்சு ஜூஸ், கடல் பாசி ஊற வச்சதை நம்ம வீட்டிலேயே தயாரித்தது தான். ரோஸ் மில்க் ஊற்றி பால் ஊற்றி அது ஜிகர் தண்டா ரெடி பண்ணியாச்சு. அடுத்து ஜம்ஜாஸ் சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சதை அதில் சேர்த்து
ஜீனியும் மில்க்கும் போட்டு அந்த ட்ரிங்க்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து ஐஸ் கியூப், கூலிங் வாட்டர் எதுவுமே சேர்க்கலை. இதான் நம்மளுக்கு சைடு எஃபெக்ட் எதுவும் தராத ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸு. ஸோ நோம்பு கஞ்சி சேர்த்தாச்சு, வடையும் சேர்த்தாச்சு, அன்றைய லன்ச் மெனு, 15வது நோம்புடைய இஃப்தார் மெனு, சாரி லன்ச் மெனு இல்லை இஃப்தார் மெனு, நல்லபடியாக வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு. அதனை தொடர்ந்து நம்ம வந்து தொழுகைக்கு போகலாம். இஃப்தார் மெனுக்கு அப்புறம் மகரிப் தொழுகை, அடுத்து இஷா தொழுகை, தராவீகு, ஓதுறது எல்லாம் கண்டினியூவாக இருக்கும். ஏன்னா மதியமே நம்ம எல்லா வேலையும் முடித்ததுனால இப்போ நம்ம ஓதுறதுக்கும் தொழுகிறதுக்கும் நிறையாவே டைம் இருக்குது. ஸோ குரான் தொடர்ந்து ஓதிக்கொண்டு இருக்கனால இப்போ அதனை தொடர்ந்து குரான் ஓதப்படுகிறது. நீங்களும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கங்க. முக்கியமாக இந்த மாதத்தில் வந்து தொழுகையும் ஓதுதலையும் தான் முக்கியமானது. ஸோ நம்ம ஓதி இந்த 27க்குள்ளே ஹத்தம் முடிக்கணும். இன்ஷால்லாஹ் நீங்களும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி ஹத்தம் முடிக்க ஏற்பாடு செய்யிருக்கோங்க. நான் பேசியதில் சிறிது மூச்சு வாங்கும், தொடர்ந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லாஹ் நாளை பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.